ஒன்று நாளாகவும் 29 அதிகாரம் 14 வசனம். இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கும் திராணி உண்டாவதற்கு நான் எம்மாத்திரம், என் ஜனங்கள் எம்மாத்திரம், எல்லாம் உம்மால் உண்டானது. உமது கரத்திலே வாங்கி உமக்கு கொடுத்தோம். 1 29 அதிகாரம் 14 வசனம். 1 Nalagamam 29 அதிகாரம் 14 வசனம். இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கும் திராணி உண்டாவதற்கு நான் எம்மாத்திரம், என் ஜனங்கள் எம்மாத்திரம், எல்லாம் உம்மால் உண்டானது. உமது கரத்தில் வாங்கி உமக்கே கொடுக்கிறோம். இன்னைக்கு இந்த லெந்த நாட்களிலே, இந்த தவச நாட்களிலே, இந்த அதிகாலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு உணர்த்துகிற சத்தியம் என்னன்னா, எதுவுமே எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்று நாம் உண்டென்று நாம் நினைக்க கூடாது. எல்லாம் அவரால் உண்டானது அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கணும். சோ இந்த கான்டெக்ஸ்ட்ல பார்க்கும் பொழுது, தாவீது ராஜா பத்தி நம்ம வாசிக்கும் பொழுது, எல்லாம் உம்மால் உண்டானது அப்படின்னா, நம்ம ஐஸ்வர்யம், கனம், இந்த உலக பிரகாரமான காசு, பணம் ஆண்டவருக்கு காணிக்க கொடுக்குறோம் அப்படின்னா, நம்ம என்ன நினைக்கிறோம், ஓ ஆண்டவர் தான் இதை நம்மளுக்கு கொடுக்குறாரு, எல்லாம் அவருடையது, அதனால அவருடையதை நம்ம அவருக்கு காணிக்கையா நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி நம்ம சில சமயம் புரிஞ்சுக்கிறோம். ஆனா ஒரு சில விஷயங்கள்ல எல்லாம் உம்மால் உண்டானது அப்படின்றது ஐஸ்வர்யத்தை மாத்திரம் குறிக்கவில்லை. பரத்திலிருந்து வருகிற எந்த வரமும், நன்மையான எந்த ஈவும், பூரணமான எந்த வரம், எந்த ஒரு நல்ல காரியம் நம்ம கிட்ட இருந்தாலும், அது ஒருவேளை நம்முடைய பலனாக இருக்கலாம், இல்லைன்னா நம்முடைய ஞானம், அறிவு, திறமையாக இருக்கலாம், எல்லாமே உம்மால் உண்டானது அப்படின்னு. சிலர் வந்து நம்ம காசு பணத்தை ஆண்டவருக்கு கொடுத்துருவோம்னா, அதை விட ரொம்ப ரொம்ப விலையேற பெற்றது நம்முடைய நேரம். அந்த நேரத்தை வந்து நம்ம ஞானம், நம்முடைய பலம், இதெல்லாம் வந்து உலக பிரகாரமான காரியங்களுக்கு செலவு பண்றோம். ஆனா எல்லாம் உம்மால் உண்டானது அப்படின்னு இந்த ஞானம், நம்ம வந்து இன்னைக்கு நம்ம சொந்த வேலைகளை செய்கிறதற்கு நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஞானம், இந்த பலன், அது கூட ஆண்டவரால் உண்டானதுதான். உம்முடைய கரத்திலிருந்து வாங்கி உமக்கே கொடுக்கிறோம்னா, ஆண்டவர் கொடுத்த அந்த ஞானத்தை அவருடைய திராட்சை தோட்டத்தை விரிவுபடுத்துறதுக்கு நம்ம செயல்படுத்துறோமா? நம்ம நினைச்சுக்கிறோம், நாங்க நல்லா சம்பாதிக்கிறோங்க, அதுல வந்து ஒரு ஆண்டவருக்குன்னு நாங்க காணிக்கையை கொடுத்துடுறோம், எல்லாம் அவரால உண்டாச்சு, அதை நாங்க அக்செப்ட் பண்ணிக்கிறோம், அவருக்கு கொடுத்துட்டோம், அவ்வளவுதான் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஆனா ஆண்டவர் எதிர்பார்க்கிறது வந்து நம்முடைய நேரம். நம்ம ஆண்டவர் நம்மளுக்கு ஞானத்தை கொடுத்துருக்கிறாரு, அந்த ஞானத்தை வச்சுதான் இன்னைக்கு நம்ம வந்து ஒரு வேலையை நம்ம செய்யறோம். அதுலயும் ஆண்டவர் வந்து, அதுவும் ஆண்டவரால் உண்டானதுதான் அப்படின்னு சொல்லி, அவருடைய கரத்திலிருந்து வாங்கி அவருக்கே கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி, அவருக்கு வந்து நம்ம வந்து இதை செய்கிறோமா? ஆண்டவருக்குன்னு நம்ம வந்து அந்த நேரத்தையும் நம்ம கொடுக்குறோமா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். சோ இன்னைக்கு இந்த 1 Nalagamam 29 அதிகாரத்துல நம்ம வாசிக்கும் பொழுது, தாவீது ராஜா வந்து அவன் ஆலயத்தை கட்ட முடியல, சோ அவனுடைய மகன் சாலமோன் தான் கட்ட போகிறான்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. சரி, என் மகன் தானே கட்டுறான், எனக்கு இதுல வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தாவீது விட்டுட்டு பேசாம இல்ல. அவன் என்ன சொல்றான், ஜனங்களை பார்த்து, என் மகன் சாலமோன் இன்னும் வாலிபனும் இளைஞனும் சிறுவயது உள்ளவனுமா இருக்கிறான், ஆனா அவனுகிட்ட கொடுக்கப்பட்ட பொறுப்போ மிகவும் பெரிய பொறுப்பு. இது வந்து ஜனங்களுக்காக செய்ய வேண்டிய ஒரு காரியம் அல்ல, கர்த்தருக்காக செய்ய வேண்டிய ஒரு காரியம். சோ கர்த்தருக்கு செய்யணும் அப்படின்னா, அப்ப நம்ம எந்த அளவுக்கு இதுல முழு ஈடுபாடோடு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஆலயத்தை கட்டுறதுக்கு வந்து அவங்க வந்து கலெக்ஷன் போடுறாங்க. சோ யார் யார்கிட்ட, இப்போ ஒரு சர்ச்னா நிறைய பேர் நம்ம வந்து கலெக்ஷன் போட்டு என்ன யார் யார் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி வாங்குற மாதிரி ஒரு கலெக்ஷன் போடுறாங்க. சோ இதுல வந்து தாவீது ராஜா வந்து என்ன சொல்றான், நிறைய பேர் வந்து பொன்னு கொடுக்கறாங்க, வெள்ளி கொடுக்கறாங்க, இரும்பு கொடுக்கறாங்க, அதுக்கப்புறம் வெண்கலம் கொடுக்கறாங்க, மரவேலைகள் கொடுக்கறாங்க, அப்புறம் விலையேற பெற்ற ரத்னங்கள், இவைகள் எல்லாவற்றையும் நான் சவதரித்தேன். சவதரித்தேன்னா தாவீது வந்து கலெக்ஷன் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிறான், ஏராளமான பொன்னு, வெள்ளி, வெண்கலம், இரும்பு, மரம், இதெல்லாம் அந்த ஆலயம் கட்டுகிறதற்காக தாவீது வந்து சேர்த்து வச்சிருக்கிறேன்னு சொல்றான். அப்புறம் பாருங்க, சிலர் வந்து நம்ம என்ன தெரியுமா பண்ணுவோம், மத்தவங்க கிட்ட மாத்திரம் கலெக்ஷன் வாங்கி மாத்திரம் தான் நம்ம செய்வோம், வெளிய நம்ம சொந்த காசை நம்ம போடுறதே கிடையாது, நம்ம தானே இதை ஆர்கனைஸ் பண்ணி பண்றோம் அப்படின்ட்டு, அதனால நம்ம பண்ண தேவையில்ல, மத்தவங்க கிட்ட இருந்து நம்ம எவ்வளவு வாங்குவோமோ வாங்கி நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். இது வந்து சாதாரணமா வந்து நம்மளுக்குள்ள நிறைய பேருக்குள்ள வர ஒரு தாட் தான். ஆனா தாவீது பாருங்க, ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கிறான், ஒரு உதாரணமாக, ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறார். தாவீது ராஜா என்ன சொல்றான், நான் சவதரித்து வைத்ததை விட என்னுடைய சொந்த வெள்ளியையும் பொன்னையும் கூட நான் கர்த்தருடைய ஆலய வேலைக்கு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, சோ அவன் தன்னுடைய பொருளையும் கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் அவன் வந்து என்ன சொல்றான், இன்னும் கர்த்தருடைய வேலைக்கு மனப்பூர்வமாய் கொடுப்பது யார் அப்படின்னு சொல்லி கேட்கிறான். இன்னும் தேவைப்படுகிறது, எவ்வளவோ தேவைப்படுகிறது.
அப்போ உடனே ஜனங்கள் எல்லாம் வந்து என்ன பண்றாங்க, அவங்க எல்லாம் வந்து அவங்களும் வந்து வெள்ளியும் பொன்னும் வெண்கலமும் வெளியேற பெற்ற ரத்ன கற்கள் இதெல்லாம் கொண்டு வந்து தாவீத் ராஜா கிட்ட கொடுக்குறாங்களாம். கொடுத்துட்டு ஐயோ இந்த ராஜா இப்படி கேட்டுட்டாரு, வேற வழி இல்லாம நாங்க கொடுக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிலர் வந்து ஐயோ நம்ம தெரியாம இவ்வளவு கமிட் பண்ணிட்டோமே ஜாஸ்தி ஆயிடுச்சே இல்லைன்னா கொடுத்துட்டு வந்து சிலர் வந்து உற்சாகமா கொடுக்காம ஒரு கட்டாயத்துக்காக ஒரு கம்பல்ஷனுக்காக கொடுக்குற மாதிரி எல்லாம் இல்லாம இப்படி மனப்பூர்வமாய் கொடுத்ததற்கு ஜனங்கள் மிகவும் சந்தோஷப்பட்டார்கள், உத்தம இருதயத்தோடு உற்சாகமாய் கொடுத்தார்களாம். பாருங்க எந்த ஒரு உத்தம இருதயம்னா எந்த ஒரு பதிலோ ரிட்டர்ன்ஸோ எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாம ஆண்டவருக்கு கொடுக்கணும் ஆலயத்தை கட்டணும் அப்படின்ற ஒரு சந்தோஷத்தோடு. நிறைய பேர் நம்ம கொடுக்கும் போது கொடுத்துட்டு வந்து ஓ அதனால நம்மளுக்கு என்ன கிடைக்கும், கடவுள் அதனால நம்மளுக்கு என்ன ஆசீர்வாதம் திரும்ப கொடுப்பாரா, நான் இவ்வளவு கொடுத்தேன் அதனால ஆண்டவர் எனக்கு என்ன கொடுப்பாரு, இல்லைன்னா நான் கொடுத்தேன் வாங்கினவங்க அதனால என்ன வந்து என்னுடைய பேரை ஹைலைட் பண்ணுவாங்களா, இல்லைன்னா என்ன புகழ்ந்து பேசுவாங்களா, இப்படி சில காரியங்களுக்காக நம்ம இருக்கிறோம். ஆனா அந்த ஜனங்கள் பாருங்க உத்தம இருதயத்தோடு உற்சாகமாய் கொடுத்தார்களாம், எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உற்சாகமா கொடுத்தார்களாம். தாவீதும் என்ன பண்றானா உற்சாகமாய் கொடுக்கறானா. இப்படி மனப்பூர்வமாய் கொடுத்ததற்கு தாவீதும் மிகவும் சந்தோஷப்பட்டான். சோ அவனும் கொடுக்கறான், ஜனங்களும் கொடுக்குறாங்க, எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பி. எப்பவுமே வந்து கடவுள்கிட்ட இருந்து நம்ம ஏதாவது பெற்றுக்கொள்ளும் போதுதான் நம்ம சந்தோஷப்படுவோம், ஆனா கொடுக்கும் போது பாருங்க எந்த அளவுக்கு இந்த ஜனங்கள் சந்தோஷப்படுறாங்க எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல். அப்பதான் தாவீத சொல்றான், ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, எவரையும் மேன்மைப்படுத்தவும் மகிமைப்படுத்தவும் உம்மால் ஆகும். சோ இந்த இப்ப நம்ம வந்து சிலர் வெள்ளி கொடுக்குறாங்க, சிலர் பொண்ணு வெண்கலம் கொடுக்குறாங்க, ஒரு ஒருத்தர் அவங்கவுங்க திராணிக்கு ஏத்த மாதிரி அவங்க கொடுக்குறாங்க, ஆனா இது எல்லாமே வந்து ஐஸ்வர்யமும் கனமும் ஆண்டவர் கிட்ட இருந்துதான் வருது. யார வேணாலும் ஆண்டவர் மேன்மைப்படுத்துவார். இன்னைக்கு மரவேலை தான் கொடுக்க முடிஞ்ச ஜனங்கள் நாளைக்கு பொண்ணு கொடுக்குற அளவுக்கு ஆண்டவர் அவங்கள உயர்த்த முடியும். எவரையும் மேன்மைப்படுத்தவும் மகிமைப்படுத்தவும் உம்மால் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த வசனத்தை நம்ம பாக்குறோம். இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கும் திராணி உண்டாவதற்கு நான் எம்மாத்திரம். இவ்வளவு நாள் வெறும் ஆடுதான் மேய்ச்சிட்டு இருந்தான், மனப்பூர்வமா கொடுக்கணும்னு நினைச்சாலும் அதுக்கு திராணி அதாவது செய்யறதுக்கு அவங்கிட்ட பொண்ணும் வெள்ளியும் இருந்தாதானே அவனால கொடுக்க முடியும். சோ அந்த பொண்ணும் வெள்ளியும் கொடுக்கறதற்கே நான் எவ்வளவேனும் தகுதியற்றவன். தாவீத சொல்றான், நான் வெறும் சாதாரணமா ஒரு ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தவன், ஒண்ணுமே இல்லாதவனாக இருந்தேன், இப்ப இப்படி மனப்பூர்வமாக இந்த வெள்ளியும் பொன்னையும் கொடுக்கிற திராணி உண்டாவதற்கு நான் எம்மாத்திரம். தாவீத சொல்லியிருக்கலாம், நான் எவ்வளவு பெரிய ஆளு, நான் படிப்படியா நான் சாத்தான் அப்படிதான் நம்ம உள்ளத்துல பேசுவான், கொடுக்கறதுக்கு தகுதி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்லுவான், நான் எவ்வளவு பெரிய ஆளு, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு படிப்படியா நான் மேல வந்து இந்த லெவலுக்கு அச்சீவ் பண்ணி நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு என்னுடைய உழைப்பு என்னுடைய கை பிரயாசத்தினால நான் இதை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கலாம். தாவீது கூட சொல்லியிருக்கலாம், நான் சாதாரணமா ஆடு மேய்க்கிறவனா தான் இருந்தேன், என்னுடைய சகோதரர்கள் 3 பேர் ராணுவத்துல இருந்தாங்க, ஆனா நான் ஒரு நாள் அங்க போய் கோலியாத்தையே நான் வந்து முறியடிச்சிட்டேன், அதுதான் என் லைஃப்ல ஒரு டேர்னிங் பாயிண்ட், அதுல இருந்து சவுல் வந்து தன்னுடைய மகளுக்கு என்னை திருமணம் செய்து கொடுத்து நான் வந்து ராஜாவுக்கு மருமகனாகி அதுக்கப்புறம் நானே ராஜாவாகி இப்படி நான் வந்து கஷ்டப்பட்டு நான் எல்லாரும் பயந்துட்டு இருந்தாங்க கோலியாத்தை எதிர்க்கிறதுக்கு, நான் மாத்திரம்தான் உண்மைதான் இதெல்லாம் நியாயப்படி நீங்க சொல்ல பாத்தீங்கன்னா நான் மாத்திரம்தான் நான் எதிர்த்து கோலியாத்துக்கு விரோதமாக முறியடித்து இன்னைக்கு நான் வந்து ஒரு நல்ல நிலைமையில நான் இருக்கிறேன்னா, நான் இன்னைக்கு நான் வந்து காணிக்க கொடுக்குற அளவுக்கு நான் நிலைமையில இருக்கிறேன்னா நான் கஷ்டப்பட்டு நான் மேல வந்தது அப்படின்னு சொல்லி சாத்தான் சொல்லுவான், சொல்லி கொடுப்பான். ஆனா தாவீது பாருங்க, இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கும் திராணி உண்டாவதற்கு நான் எம்மாத்திரம், நான் ஒண்ணுமே இல்லை. சிலர் சொல்லுவாங்கல்ல நம்ம நல்லா படிச்சு நம்ம மேல வந்ததுக்கு அப்புறம் நான் சொல்லுவேன் அடிக்கடி எங்க அப்பாவுடைய ஜபத்துலதான் இன்னைக்கு வந்து நான் வந்து மெடிக்கல் காலேஜ்குள்ள நுழைஞ்சேன்னா சில சொல்லுவாங்க, இல்ல இல்ல நீங்களும் கஷ்டப்பட்டு படிச்சீங்க தானே, அது படிப்பு இல்லாம 10 தடவை சொல்லும் போது நம்மளுக்கே சில சமயம் தோணும் ஓ அப்படியா இருக்குமோ அப்படின்ட்டுலாம் தோணும். நைட் அண்டே நம்ம உட்காந்து படிச்சிருந்தாலும் தலைகீழ உட்காந்து படிச்சிருந்தாலும் எக்ஸாம் அன்னைக்கு நம்மளுக்கு ஏதாச்சும் ஒண்ணு ஆயிடுச்சுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. இன்னைக்கு ஆண்டவருடைய கிருபை அதை தாவீது உணர்ந்து சொல்லுகிறான், நான் எம்மாத்திரம் என் ஜனங்கள் எம்மாத்திரம். இந்த கொடுக்கிற ஒரு திராணிய ஆண்டவர் கொடுக்கறதான், நன்மை செய்ய உனக்கு திராணி இருக்கும் போது அதை செய்ய தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. சில சமயம் நம்மளுக்கு திராணியே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், எல்லார்கிட்டையும் போய் நம்ம கடனை வாங்கி அப்படிதான் நம்ம செய்யணும் அப்படின்னு கிடையாது. உனக்கு திராணி இருக்கும் போது நீ அதுவும் வந்து எல்லாருக்கும் செய்யணும்னு அவசியம் கிடையாது. சிலர் வந்து நல்லா கை கால் இருக்கும், நல்லா தான் இருப்பாங்க, நம்ம கிட்ட இருந்து எப்படியாச்சும் எவ்வளவு காசை போடுங்களாம் அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க, ஒருத்தர் கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு இருப்பாங்க,
இவங்க சும்மா வீட்டுல உட்கார்ந்துகிட்டு நீ எனக்கு காசை கொடு காசை கொடு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாங்க. உடனே நம்மளும் வந்து கில்ட்டியா ஃபீல் பண்ணி ஐயோ வாசலில் இருக்கல லாசுருவை கவனிக்காத மாதிரி நம்ம இவங்களை கவனிக்கலன்னா ஆண்டவர் நம்மள நரகத்துல போட்டுருவாரான்னு சொல்லிட்டு காசு கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. வாசலில் இருக்கிற லாசுருவுக்கு ஏன்னா அவன் உடல் முழுவதும் பற்களால் நிறைந்தவனாய் அவனால வேலைக்கு போக முடியாது ஒண்ணுமே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கிறான். இன்னைக்கு நல்லா சோம்பேறித்தனமா இருந்துட்டு உட்காந்துட்டு நீ நிறைய சம்பாதிக்கிறல நீ எனக்கு காசை கூட நான் படுத்துங்கிட்டே நான் வந்து சாப்பிடுறேன் அப்படின்னு சொன்னா அதான் ஆண்டவர் சொல்றாரு அதை செய்ய தக்கவர்களுக்கு அப்படின்றாரு. எல்லாருக்கும் நீ கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது, அதை செய்ய தக்கவர்களுக்கு நீ செய்ய நன்மை செய்ய உனக்கு திராணி இருக்கும் போது ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு திராணி இருக்கணும், அதுக்கப்புறம் அதை செய்ய தக்கவர்களுக்கு நாம் செய்ய வேண்டும். சோ இந்த திராணி வந்து யாரு கொடுக்குறா, தாவீது ராஜாவுக்கு. வெறும் ஆடு மேய்த்துட்டு இருந்த தாவீதுக்கு இன்னைக்கு வெள்ளியும் பொன்னும் கொடுக்கிற ஒரு அளவுக்கு ஒரு ராஜாவாக உயர்த்தி இருக்கிற அந்த திராணி வந்து ஆண்டவர் தான் கொடுக்கிறார். அப்படி கொடுத்ததுக்கு அப்புறம் அதை ஆண்டவருக்கே திரும்ப கொடுக்கறதுக்கு அப்படிப்பட்ட ஒரு உற்சாகத்தோடு வெறும் தாவீது மாத்திரம் இல்ல அவனுடைய நாட்டு ஜனங்கள் எல்லாருமே அப்படி உத்தமத்தோடு உற்சாகத்தோடு ஆண்டவருக்கு காணிக்கை கொடுக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். வேதத்துல அநேக பரிசுத்தவான்கள் இப்படி எல்லாம் உம்மால் உண்டானது எல்லாம் உம்மால் உண்டானதுன்னு உணர்ந்து சொல்லுகிற அநேக சத்தியங்களை நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு நம்மளும் இன்னைக்கு ஆண்டவர் நம்மளுக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறாரா, அது அவரால் உண்டாது. நல்ல பாடுகிற ஒரு திராணி ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரா, ஜெபிக்கிற ஒரு வரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரா, எதுவாக இருந்தாலும் இது வந்து வெறும் ஐஸ்வர்யம் மாத்திரம்னு கிடையாது, நல்ல பலத்தை கொடுத்திருக்கிறார். சிலருக்கு எல்லாத்த விட அதிகமான ஒரு பலம் இருக்கும், ஸ்ட்ரென்த் இருக்கும். எல்லாமே உம்மால் உண்டானது அப்படின்னு சொல்லி நம்ம அதை முழுவதுமாக அறிக்கையிட வேண்டும். சோ ஆதியாகமத்துல பாருங்க 33 யாக்கோபை பத்தி நம்ம வாசிக்கும் பொழுது யாக்கோபு வந்து பயங்கர ஹார்ட் ஒர்க்கர், சும்மா படுத்து தூங்கிட்டுலாம் இல்ல. தாய் தகப்பன் வீட்டுல அவன் இருக்கும் போது ஒரு கூடார வாசியாக குணசாலியாக இருக்கிறான். ரெபேக்கா அவனை நல்லா கவனிச்சுக்கிறான். சோ அவன் வந்து ரொம்ப ஒரு செல்ல பிள்ளையாக தான் இருக்கிறான். ஆனா வெளியில போனக்கு அப்புறம் எப்படி ஒரு கடினமாக உழைக்கிறான்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த 20 காலம் நான் உம்மிடத்தில் வேலை செய்தேன் அப்படின்னு அவனுடைய மாமனார்ட்ட சொல்றான். சோ 20 அவன் மாமனார்ட்ட வேலை செஞ்சிருக்கிறான். 10 சம்பளத்தை மாற்றினானாம். இவ்வளவு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அதை வந்து சரியா கொடுக்காம இருந்தானா. 10 பகலிலே உஷ்ணமும் இரவிலே குளிரும் என்னை பட்சித்தது, என் கண்களுக்கு நித்திரை தூரமா இருந்தது. பாருங்க, அதாவது நைட் அண்ட் டே ஒர்க் பண்றான். நம்ம சில ப்ரொஃபஷன்ஸ் தான் வந்து அந்த மாதிரி நைட் டியூட்டி அப்படி இப்படின்லாம் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்யற சில தொழில்லாம் இருக்குது. சோ இந்த யாக்கோபு பாருங்க, பகல்ல உஷ்ணம் வெயில்ல கஷ்டப்பட்டு வேலை செய்யறான், நைட்டு குளிர்ல கஷ்டப்பட்டு வேலை செய்யறான், தூங்காம வேலை செய்யறான், என் கண்களுக்கு நித்திரை தூரமா இருந்ததுன்னு சொல்றான். அப்படி வேலை செஞ்சும் அவன் திரும்பி தான் சொந்த ஊருக்கு வரும்போது நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் வேலை செஞ்சு இப்போ இவ்வளோ அவனுடைய அதாவது அவனுடைய வைஃப்ஸோடைய பிரதர்ஸே அவன் மேல பொறாமப்படுற அளவுக்கு அவன் ஏராளமான சொத்தை சவதரித்து வச்சிட்டான். இப்ப வந்து அவனுக்கு லேயாள் ராகேல்னு மனைவிகள், அப்புறம் ஏராளமான பிள்ளைகள், அதுக்கப்புறம் வந்து அது பத்தாதுன்னு ஏராளமான ஆடு மாடுகள். சோ அவன் திரும்பி வரும்போது நான் 20 நான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சேன், நைட் அண்ட் டே நான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சேன், நான் தூங்காம வேலை செஞ்சேன் அப்படின்ட்டுலாம் அவன் சொல்லலாம். அவன் என்ன சொல்றான், ஆதியாகம 32:10 அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல, நான் கோலும் கையுமாய் இவ்விடத்தை விட்டு கடந்து போனேன், இப்பொழுதோ இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனாய் திரும்பி வருகிறேன். இந்த இரண்டு பரிவாரங்கள் இவ்வளவு ஆசீர்வாதங்களும் நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதுனாலன்னு சொல்லல, அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரம் அல்ல. தாவீது சொல்ற மாதிரி தானே, இப்படி நான் வந்து பொண்ணும் வெள்ளியும் அந்த ஆலயம் கட்டுறதுக்கு கொடுக்கறதற்கு திராணி உண்டாவதற்கு நான் எம்மாத்திரம் அப்படின்னு தாவீது சொல்றான். அதே மாதிரி யாக்கோபு சொல்றான், இவ்வளோ சொத்தும் இந்த இரண்டு பரிவாரங்களும் இந்த ஏராள பூமியை தாங்க கூடாத அளவுக்கு போறான். அவன் சொல்றான், இதற்கு நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல, ஏனால் எல்லாம் உம்மால் உண்டானது. நான் தூங்காம வேலை செஞ்சதுனாலயோ இல்லனா நான் நைட் அண்ட் டே வேலை செஞ்சதுனாலயோ இது வரல, நீர் காண்பித்த தயவுனாலதான் வந்துச்சு அப்படின்னு சொல்றான். ஆனா உண்மையிலேயே அவன் வேலை செஞ்சிருக்கான், பட் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. இன்னைக்கு வந்து நம்ம வந்து செஞ்சாலும் அதை வந்து வாய்க்க செய்கிறது ஆண்டவர் தான், கைகளின் பிரயாசங்களை சாப்பிட வைக்கிறது ஆண்டவர் தான். இல்லைன்னா வேலை போகிறவன் கூலியை பொத்தலான பையிலே போடுகிறது போல நம்ம எவ்வளவு சம்பாதிச்சாலும் அப்படியே போயிடும். ஆண்டவர் தான் அதை நமக்கு ஆசீர்வதித்து கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றான் தாவீது ராஜா. அதனால தான் சொல்றான் பாருங்க, அந்த 2 Samuel 7 கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம். இந்த அளவுக்கு ஆண்டவர் என்னை உயர்த்தினதுக்கு,
நீ கஷ்டப்பட்டு உயர்ந்த மேல வந்திருக்கலாம். சோ சாத்தான் அந்த பாயிண்ட் தான் ஹைலைட் பண்ணிட்டே இருப்பான். நீ இவ்வளவு கஷ்டப்பட்டியே, நீ இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சே, இல்லைன்னா நீ இவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சியே, அதெல்லாம் வந்து நீ கண்ணு முழிச்சு இப்படி பண்ணியே அப்படி பண்ணியே. ஆனா நம்ம சொல்ல வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், நான் எம்மாத்திரம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சோ காணிக்க கொடுக்கும் போது கூட நம்ம அந்த காலத்துல வந்து ஆண்டவருக்கு ஆடுகள் மாடுகள் புறாக்கள் இதெல்லாம் காணிக்க கொடுத்துட்டு சிலருக்கு அதுல ஒரு சவுல் அப்படிதானே பண்றான், சவுல் ராஜா அவன் என்ன பண்றான், ஆண்டவருக்கு கொளுத்த ஆடு மாடுகளை கொடுத்துட்டா அவன் வந்து ஆண்டவரை வந்து சரிப்படுத்திடலாம் சந்தோஷப்படுத்திடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, 50 சங்கீதம் 10 வசனத்துல இருந்து வாசிக்கிறோம். சகல காட்டு மிருகங்களும் பர்வதங்களில் ஆயிரம் ஆயிரமாய் திரிகிற மிருகங்களும் என்னுடையவைகள், மலையில் உள்ள பறவைகள் எல்லாம் என்னுடையவைகள், அவைகளை அறிவேன், வெளியில் நடமாடுகிறவைகள் எல்லாம் என்னுடையவைகள், நான் பசியாயிருந்தால் நான் உனக்கு சொல்லேன், பூமியும் அதன் நிறைவும் என்னுடையவைகளே. ஆண்டவர் சொல்றாரு இதெல்லாம் என்னுடையது. அப்போ சவுல் எங்க போயிட்டு கொளுத்த ஆடு மாடுகளை நான் உங்களுக்காக தான் வச்சேன்னு சொல்றது. ஆண்டவர் சொல்றாரு நீ முற்றிலும் அழித்து போடுன்னு. ஆண்டவர் அதுல பிரியமா இருப்பாரா? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலே உத்தமம், இதெல்லாம் என்னுடையது. அதனால ஆண்டவர் வந்து எல்லாம் உம்முடையது அப்படின்னு சொல்லிதான் நம்ம ஆண்டவருடைய பாதத்துல வருகிறோமே வழிய, எல்லாம் நம்முடையதுன்ட்டு நம்ம அந்த இடத்துல போல. காயினும் ஆபேலும் காணிக்க கொடுக்குறாங்கதான், ஆபேலும் காணிக்க கொடுக்குறான், காயினும் காணிக்க கொடுக்குறாங்க. ரெண்டு பேருமே ஆபேல் நல்ல கொழுமையான முதலீட்டை கொண்டு வந்து கொடுக்குறான், காயினும் கொடுக்குறான், அவன் ஒன்னும் தீஞ்சு போன செடியெல்லாம் கொண்டு போய் கொடுக்கல, நல்லாதான் ரெண்டு பேரும் கொடுக்குறாங்க. ஆனா உள்ளத்துல அந்த உத்தம இருதயத்தோடு உற்சாகமாய் கொடுக்குறாங்களா, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த உத்தம இருதயத்தோடு உற்சாகமா ஆபேல் கொடுக்குறான், ரொம்ப ஹாப்பியா சந்தோஷமா ஆண்டவருக்கு கொடுக்கறதுல அவனுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். ஆனா காயின் வந்து கொடுக்கணுமேன்னு கொடுக்குறான். ஆண்டவர் வந்து ஆபேலையும் அவன் காணிக்கையையும் அங்கீகரித்தார். நம்மளை அங்கீகரிச்சாதான் நம்மளுடைய காணிக்கை அங்கீகரிப்பார். உத்தம இருதயத்தோடு உற்சாகமா கொடுத்தா மாத்திரம்தான் ஆண்டவர் நம்முடைய காணிக்கை அங்கீகரிப்பாரே வெளிய. உள்ளத்தை பார்க்கிறார், ரெண்டு பேரும் தானே காணிக்க கொடுக்குறாங்க, ஏன் ஒருத்தனை மாத்திரம் ஆண்டவர் எடுக்கிறாரு, பட்சபாதம் ஏன்னு வெளியில இருக்கிறவங்க நினைக்கலாம். ஆனா உள்ளத்தை ஆண்டவர் பார்க்கிறவர். நம்ம எவ்வளவு காணிக்க கொடுத்தாலும் எப்படிப்பட்ட உள்ளத்தோடு நம்ம கொடுக்கிறோமோ அதை தான் ஆண்டவர் வந்து அங்கீகரிப்பார் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். ஏழை விதவை ரெண்டே ரெண்டு காசு போடுறான், அவளுக்கு ஜீவனத்துக்கு உண்டானவற்றை எல்லாவற்றையும் போட்டு விட்டாள்னு பாக்குறோம். அனன்யா சப்பிராள் அவ்வளோ இருந்தும் பாருங்க அதுல கொஞ்சம் பதுக்கி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. ஆவியானவர் அதை பார்த்து கொண்டே இருக்கிறார், எல்லாம் உம்முடையது. அதேதோ அவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச மாதிரியும் ஆண்டவருக்கு கொடுக்கறதே ஒரு பெரிய விஷயம் மாதிரி அவங்க என்ன பண்றாங்க, பாதியை மறைச்சு வச்சுட்டு பாதியை கொடுக்குறாங்க. அப்படி ஒண்ணும் ஆண்டவர் நம்மளுடைய காணிக்கையில தான் பழைக்கணும்னு அவசியம் கிடையாது. அந்த ஏழை விதவை பாருங்க, அந்த ரெண்டே ரெண்டு காசுனாலும் தன்னுடைய அடுத்த நேரம் அவளுக்கு சாப்பிடறதுக்கு வழி இல்லைனாலும் உத்தம இருதயத்தோடு உற்சாகமாய் கொடுக்குறாள். ஆனா அதுக்கப்புறம் வேதத்துல வந்து அந்த ஏழை விதவைக்கு என்ன செய்யப்பட்டது, அதுக்கப்புறம் அவள் லைஃப் எப்படி இருந்துச்சு, அதெல்லாம் ஒண்ணுமே போடல. நிறைய விஷயம் பாக்குறோம் நம்ம வேதத்திலே போட்டிருக்கு. இந்த வேதத்துல நம்ம நடந்த சம்பவங்கள் எல்லாம் எழுதுறதுக்கு காகிதமும் பத்தாது மையும் பத்தாதுன்னு. நிச்சயமா வந்து என்ன அப்படியே போயிருப்பாளா, ஆண்டவர் என்னெல்லாம் அவங்களுடைய அவளுடைய வாழ்க்கையில செஞ்சிருப்பாரு, செய்யணும்னு நினைச்சலாம் அவ செய்யவே இல்லை, யாரும் பாக்குறாங்கன்னு கூட அவளுக்கு தெரியாது. ஆனால் இயேசு கிறிஸ்து அங்க உட்கார்ந்து அதை பார்த்து கொண்டிருக்கிறார். ஆகாய தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2:8 கூட வாசிக்கிறோம், வெள்ளியும் என்னுடையது பொன்னும் என்னுடையது என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார். சங்கீதத்துல வந்து பர்வதங்களில் திரிகிற ஆடுகள் மாடுகள் வெளியில் உள்ள மிருகங்கள் பறவைகள் எல்லாம் என்னுடையது என்றார். வெள்ளியும் என்னுடையது பொன்னும் என்னுடையது என்று சொல்கிறார். அதே மாதிரிதான் பரத்திலிருந்து வருகிற ஞானம், அது ஆண்டவர் தான் நம்மளுக்கு கொடுக்கிற ஞானம். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து வருகிறது. இன்னைக்கு நான் ரொம்ப இன்டெலிஜென்ட், நான் ரொம்ப எஃபிஷியன்ட், இல்லைன்னா நான் ரொம்ப ஸ்ட்ராங், இது எல்லாமே பரத்திலிருந்து தான் நம்மளுக்கு வருகிறது. இதை ஆண்டவருக்கு உம்முடைய கரத்திலிருந்து வாங்கி உமக்கே கொடுக்கிறோம் என்று நாம் சொல்ல வேண்டும். ஆகவே இந்த எந்த நாட்களிலும் நாம் ஆண்டவருடைய பாதத்தில் அப்படி வந்திருக்கும் பொழுது ஆண்டவர் தான் நமக்கு எல்லாவற்றையும் கொடுக்கிறார் என்று சொல்லி நம்ம முழு இருதயத்தோடு ஆண்டவருடைய பாதத்திலே நம்மை நாமே அர்ப்பணிக்கலாம். பிப்ரவரி மாதத்திலும் அவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனம் தானியேலின் புஸ்தகம் 6:16, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார். இப்போ இங்க தானியேல் வந்து ஆண்டவருக்கு முழு கனத்தையும், ஆண்டவர் தான் எல்லாவற்றையும்னு மனப்பூர்வமாய் பாருங்க தன்னுடைய நேரத்தையும் ஆண்டவருக்கு கொடுக்குறான். அவ்வளவு ஒரு பொறுப்பான பதவி. சிலர்லாம் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் ப்ரே பண்ணலாம், இல்லைன்னா பிள்ளைங்களை செட்டில் பண்ணக்கு அப்புறம் நான் ஜபத்துல வரேன், அதாவது பிரஷர் மத்தியிலையும் நம்ம ஜபத்துல வருகிறதா வந்து அந்த விசேஷித்த காரியம்.
சோ தானியேல் வந்து தன்னுடைய அப்படி ரொம்ப ப்ரெஷியஸ் நேரத்தை ஆண்டவருக்கு கொடுக்கும் பொழுது பாருங்க, உம்முடைய கரத்திலிருந்து வாங்கி உமக்கே கொடுக்கிறோம்னா நம்ம நேரத்தை செலவழிக்கும் பொழுது அதை எல்லாவற்றையும் விட ஆண்டவர் நம்மை எல்லா தீங்குகளிலும் இருந்து நம்மை தப்புவிக்கிறார், நம்மை ஆசீர்வதிப்பார். சோ இந்த லெந்து நாட்களில் இன்னும் அதிக அதிகமாக ஆண்டவரண்டை நெருங்கி சேர அதிகமான நேரத்தை ஆண்டவரோடு செலவழிக்க கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட கிருபைகளையும் ஆசீர்வாதங்களையும் தந்தருளுவாராக. ஆமேன். கேட்ட சத்தியத்திற்காகவும்